அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புதுமை தமிழன். மற்றும் இன்றைய காணொலியில் நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் என்று சொன்னால், இந்த உலகத்துல வந்து எத்தனையோ விதமான துறைகள் இருக்குது நம்ம சாதிக்கிறதுக்கு. ஆனா நம்ம இருந்து கொண்டு இந்த துறையில போவோமா இந்த துறையில போவோமான்னு யோசிச்சு 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 யோசிச்சே பாதி நாள் கடந்து போகுது, பாதி வாழ்நாள் கடந்து போகுது. நம்ம இருந்து கொண்டு இதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு யோசிக்கும் போது நல்லாதான் இருக்கும். அந்த செயல்ல இறங்கி நம்ம செய்தாதான் அந்த செயல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, பலம் என்ன, பலவீனம் என்ன, அந்த பிரச்சனையை நான் எதிர்கொள்றதுக்குரிய அந்த சவாலை எதிர்கொள்றதுக்குரிய ஆற்றல் நம்மகிட்ட இருக்குதா அப்படின்றது வந்து நம்ம அந்த செயலை செய்ய தொடங்கினால் மட்டும்தான் தெரியும். நம்ம முதலாவது அடி எடுத்து வச்சாதான் இரண்டாவது அடிக்கு என்ன செய்யணும்ன்றது தெரியும். ஆகவே என்ன செய்யணும் அப்படின்றத யோசிச்சு 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 இருக்காம செய்ய தொடங்கினதை எதெல்லாம் ஒரு துறை எடுத்து அந்த துறையில போய் கொண்டே இருங்க, உங்களுக்கான வெற்றி எங்க நிச்சயமா காத்து கொண்டிருக்குது. அதாவது ஏதாவது எதுவும் செய்யாமல் இருப்பதை விட ஏதாவது செய்வது மேலானது. அதுதான் இந்த கருத்தினுடைய மிகைமையான கருத்து. எப்படி எதுவுமே செய்யாமல் இருப்பதை விட ஏதாவது செய்வது மிக மிக மேலானது. எனவே ஏதாவது செய்து கொண்டே இருங்கள், உங்களுக்கான வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.